விஜயகாந்தின் மறைவு உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களின் மனதில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவரின் ஆன்மா சாந்தியனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களின் அன்றாட பேச்சுகளில் கட்டாயம் இடம்பெறும் இரு துறைகள் என்றால் அது சினிமாவும் அரசியலும்தான் இந்த இரண்டு துறைகளிலுமே கால் பதித்து கோலோஞ்சியவராக விஜயகாந்த் இருந்துள்ளார் இரண்டிலுமே அவர் குறிப்பிடத்தக்க உயரம் அடைந்ததற்கு அவருடைய கனிவான மனதும் அசராத துணிச்சலும் மிக முக்கிய காரணங்கள் எழுபதுகளின் இறுதியில் அவர் திரைத்துறையில் நுழையும் போது இவ்வளவு கருப்பான ஒரு மனிதர் கதாநாயகனாக திரையுலகில் வர முடியுமா என்ற கேள்வி அவரது மனதிலும் எழுந்திருக்கும் அவ்வாறு எழுந்த ஏளனங்கள் சந்தேகங்கள் உதாசீனங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி கதாநாயகனாக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் வலம் வந்தார் தமிழ் திரையுலகையும் தமிழக அரசியலையும் எந்த காலத்திலும் பிரித்து பார்க்க முடியாது இரண்டு துறைகளுமே ஒன்று மற்றொன்றில் பரஸ்பரம் ஆதிக்கம் செலுத்தியபடியே வந்துள்ளது திரைத்துறையிலிருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் அரசியலுக்கு வந்தனர் என்றால் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோரும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய போதும் திரைத்துறையிலும் தங்களது பங்களிப்பை அளித்திருந்தனர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியில் பயணித்து அதன் மூலம் கட்சி ஆட்சி ஆகியவற்றை ஜெயலலிதா பெற்றார் எம்ஜிஆரை போன்று நாமும் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிப்போம் என்று திரையுலகில் இருந்து பலர் கிளம்பி வந்தனர் பாக்யராஜ் ராமராஜன் டி ராஜேந்தர் கார்த்திக் சரத்குமார் என பலரும் கட்சி தொடங்கி தேர்தல் அரசியலில் களம் கண்டனர் இந்த வரிசையில் விஜயகாந்தும் கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார் அதைத் தொடர்ந்து கமல்ஹாசன் கட்சி தொடங்கி அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் ரஜினி கட்சி தொடங்க முடிவெடுத்து அதற்கான வேலைகளை தொடங்கிய பின்னர் முடிவை மாற்றிக்கொண்டு பின்வாங்கிவிட்டார் ரஜினி கமல் அரசியல் குறித்து பேசும்போதெல்லாம் கலைஞர் ஜெயலலிதா என்ற இரு பெரும் ஆளுமைகள் இருந்தபோது அரசியலுக்கு வராமல் அவரது மறைவுக்குப் பின்னர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அத்துடன் விஜயகாந்த் ஒருவர்தான் இரு பெரும் தலைவர்கள் இருக்கும்போதே துணிச்சலாக களமிறங்கியவர் என்ற பாராட்டை பெற்றிருக்கிறார் விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போது கட்சி தொடங்கியவரா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் பாக்யராஜ் ராமராஜன் டி ராஜேந்தர் கார்த்திக் சரத்குமார் போன்றோரும் அப்போதே களம் கண்டவர்கள்தான் ஆனால் துணிச்சலாக போட்டியிட்டார் என்று விஜயகாந்தை மட்டுமே குறிப்பிடுவது ஏன் என்ற கேள்வி ஆராய வேண்டும் உண்மையிலேயே விஜயகாந்த் மட்டும்தான் அந்த இரு முக்கிய புள்ளிகளையும் சற்று அசைத்து பார்க்கும் சக்தி படைத்தவராக பார்க்கப்பட்டார் அதனாலேயே அவரது அரசியல் வருகையும் எதிர்கட்சி தலைவர் என்ற இடம் வரைக்கும் சென்ற அவரது பயணமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விஜயகாந்த் உடல்நிலை கடந்த பத்து ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்க தொடங்கியது அதுவே அவரது அரசியல் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்துவிட்டது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியை வாங்கி கொடுத்திருந்தாலும் அதுவும் அவரது அரசியல் வீழ்ச்சிக்கான காரணங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் ஜெயலலிதா விஜயகாந்த் மோதல் காரணமாக அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு பாதையை தேர்ந்தெடுத்ததும் வீழ்ச்சிக்கான காரணமாக உள்ளது அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளில் எந்த கட்சிக்கு விஜயகாந்தின் அரசியல் வருகை எதிராக அமைந்தது அல்லது எந்த கட்சிக்கு தேர்தல் சமயத்தில் சற்று பின்னடைவு ஏற்பட்டது என்றால் திமுகவையே கூற முடியும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சி காலத்துக்கு பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிதாக கட்சி தொடங்கியிருந்த விஜயகாந்த் போட்டியிடுகிறார் எட்டு புள்ளி முப்பத்தி சதவீத வாக்குகளை தேமுதிக பெற்றது முதல் தேர்தலிலேயே அவ்வளவு வாக்கள் பெற்றது கவனம் பெற்றது விஜயகாந்த் மட்டுமே அவரது கட்சியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் பிரித்த வாக்குகள் முக்கியமானது ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் பிரித்த வாக்குகள் திமுகவை வில திமுகவை விள வைத்தது அதனாலேயே அந்த தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காமல் மைனாரிட்டி அரசாகவே ஐந்து ஆண்டுகள் முடிந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாற்பத்தோரு தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டும் கூட இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று திமுகவிடமிருந்து எதிர்கட்சித் தலைவர் என்ற பதவியை தட்டி பறித்தார் இந்த முறையும் விஜயகாந்தால் தான் திமுகவுக்கு பெரிய அடி விழுந்தது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க கடும் முயற்சி மேற்கொண்டது தேமுதிகவை திமுக கூட்டணி இழுக்க கடும் முயற்சிகளும் நடந்தன பலம் கணிந்து விட்டது பாலில் விழுவதற்கு தயாராக விட்டது என கடைசி நேரம் வரை கலைஞர் கருணாநிதியை காக்க வைத்துவிட்டு மக்கள் நலக் கூட்டணியில் இணைந்தார் விஜயகாந்த் அந்த கூட்டணி இரண்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தாலும் கூட பல தொகுதிகளில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை கலைத்துவிட்டது மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று அந்த கட்சி ஆட்சியை தக்க வைக்கவும் செய்தது திமுக ஆட்சியை பிடிக்க மேலும் ஐந்தாண்டுகள் காத்திருக்கும் நிலை உருவானது இதற்கு முக்கிய காரணம் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி கட்சிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே விஜயகாந்த் உடல் ரீதியாக மிகவும் பலவீனமானார் அவர் உடல்நலம் தேய தேய கட்சியும் தேய்ந்தது கட்சி தேய்வது அவரது உடல்நலத்தை மேலும் பாதித்தது விளைவு மூ ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமாக அந்த கட்சியின் வாக்கு சதவீதம் சுருங்கி போனது விஜயகாந்த் தனது பயணத்தை மிக அழகாகவே தொடங்கினார் மக்களும் அவருக்கு ஆதரவளிக்க தொடங்கினார்கள் ஆனால் ஆரோக்கியத்துடன் செயல்பட காலம் சம்மதிக்காததால் ஒரு பெரிய சரித்திரம் எழுதும் முயற்சி பாதிலேயே விட்டது இந்நிலையில்தான் தற்போது சிங்கமாக வலம் வந்த விஜயகாந்த் ஒரு குலைந்து போக யார் காரணம் என பல நாள் ரகசியத்தை உடைத்து குமரி இருக்கிறார் அவருடைய மனைவியான பிரேமலதா அவர் அளித்த பேட்டியில் ஒருத்தங்க மேலே நம்ம முழு நம்பிக்கை வச்சுருக்கோம் எல்லா அதிகாரத்தையுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம முதலில் குத்தும் போது நமக்கு எந்த அளவுக்கு வழி வரும் யாருக்கா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வழி வரதான செய்யும் அப்போ கேப்டனுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழியை வந்து கேப்டன் வந்து வெளியே காமிக்கலை அவர் தன்னுடைய மனசுக்குள்ளே அந்த வச்சுக்கிட்ட அந்த வழியால் தான் இந்த ஒரு நிலைமைக்கு அவர் வந்தார் இந்த அளவுக்கு கேப்டனுக்கு உடல்நல கோலாறு வரதுக்கு முக்கிய காரணமே அதுதான் தான் கூட இருந்தவங்களே தனக்கு செஞ்ச துரோகம் தான் விஜயகாந்துடைய இந்த நிலைமைக்கு ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனக்குமரலை வந்து பிரேமலதா தற்போது வெளியிட்டிருக்காங்க